இப்போ ரீசெண்டாக டாக்டர் கவின் அண்ட் நெல்சன் இவங்க கூட நம்ம அஜித் சார் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தாரு. அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அப்போ கூட நெல்சன் இயக்கத்தில் அஜித் சார் நடிக்கணும், ஒருவேளை ஜெயலலிதா ஒரு படத்தில் வில்லனாக கூட நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு செம்மையான ரூமர் நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ இன்னைக்கு நடந்த சைமா ஃபங்க்ஷனில் கவின் அவர்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவை பற்றி கேட்டதுக்கு அவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ ரீசெண்டாக அஜித் சாரை மீட் பண்ணோம், அது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் நடந்தது. சடனாக நாங்கள் அஜித் சாரை மீட் பண்ணோம், ஒரு 10 செகண்ட் தான், நான் ரொம்பவே பிடிச்ச மனுஷனை எதிர்பாராத விதமா பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அந்த 10 செகண்ட்ஸ்ல நான் அதை விட்டு வெளியே வரதுக்குள்ள அஜித் சார் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய என்ஜாய் மொமெண்டா எனக்கு இருந்தது. ஏன்னா மிகப்பெரிய அஜித் சாரோட ஃபேன் கவின். எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் சரி அண்ட் நிறைய ஈவென்ட்லயும் சரி நிறைய இன்டர்வியூலயும் சரி அஜித் சாரை பத்தி நிறைய மென்ஷன் பண்ணுவாரு. அஜித் சார ரோல் மாடலா வச்சு கூட இவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப லாஸ்டா அவர் நடிச்ச ஸ்டார் மூவில கூட அஜித் சார் ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருப்பாரு. அண்ட் இப்போ வர எல்லா ஹீரோஸ்க்கும் அஜித் சார் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா தான் அமைஞ்சிருக்காரு. அண்ட் கண்டிப்பா அந்த போட்டோல இருக்கிற மாதிரி நெல்சன் கூட ஒரு படம் பண்ணணும் நம்ம அஜித் சார். ஏன்னா நெல்சன் எடுக்கிற டார்க் காமெடி படத்திலலாம் அஜித் சார் கெட்டப்புக்கு ஸோ செம்மையா இருக்கும். இப்போ அதே போலதான் குட் பை டாக்லி மூவியும் நடந்துட்டு இருக்கு. ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை காமிக்க போறாரு. அந்த நெல்சன் அவர்களும் நம்ம தலை அஜித் சாருக்காக ஒரு படம் ரெடி பண்ணிருக்காரு. அந்த கதையை சீக்கிரமே அவர்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா நம்ம தலை அஜித் சார் ஓகே சொல்லுவாரு. ஏன்னா இப்ப நம்ம தலை அஜித் சார் சூஸ் பண்ற எல்லா டைரக்டரும் ஒரு தரமான டைரக்டரா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரமே அந்த காம்போ அமையணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கவின் நம்ம தலை அஜித் சார் பத்தி சொன்னதை ஓப்பனியா நம்ம கான்வர்சேஷன்ல கான் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.